ஒட்டுமொத்த தமிழ் சினிமா பிரபலங்களும் நேரடியாக நடிகர் நெப்போலியன் அவர்களை தொடர்பு கொண்டு தங்களது வருத்தங்களை தெரிவித்து வருகிறார்கள். காரணம், நடிகர் நெப்போலியன் அவர்கள் தமிழ் சினிமாவில் அளிக்கப்படாத ஒரு ஆயத்தை எழுதி வைத்திருக்கிறார். அதாவது, கிட்டத்தட்ட அவரது நடிப்பு திறமை தற்பொழுது வரை பேசப்படக்கூடிய வகையிலும் அவரது உதவிகளும் தற்பொழுது வரை மக்கள் மத்தியில் நீங்கா இடம் கொண்டுதான் இருக்கிறது. அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் அவரது மூத்த மகன் தனுஷ் அவர்கள் மிக பெரிய ஒரு நோயின் காரணமாக அவதிப்பட்டு வந்த நிலையில் தமிழகத்தில் அவரை கேலி கிண்டல் செய்கிறார்கள் என்று சிறு வயதில் அமெரிக்காவிற்கு அழைத்து சென்றார். அங்கு தமது தமிழ் முறைப்படிதான் அவர்களை வளர்த்துள்ளார். கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கு மேலாக விவசாயங்களும் பார்த்து வருகிறார். இந்த நிலையில்தான் கல்யாண வயது வந்தவுடன் திருமணமாவதற்கு தற்பொழுது தனுஷ் அவர்கள் தயாராகிவிட்டார் என்று நடிகர் நெப்போலியன் அவர்கள் தங்களுடைய உறவினர்கள் வீட்டில் தற்பொழுது பெண் ஒன்றையும் பார்த்துள்ளார்கள். ஆனால் சமூக வலைதளங்களில் நடிகர் நெப்போலியன் அவருக்கு இதுதான் தேவையா? தன்னுடைய மகன் அரிய வகை நோயின் காரணமாக தற்பொழுது உடல் மிக மிக மோசமான நிலைமைக்கு எப்ப வேண்டுமானாலும் மாறலாம், விமானத்தில் கூட சென்றால் உயிர் பிழைப்பது கஷ்டம் என்று மருத்துவர்கள் கூறியிருக்கக்கூடிய நிலையில் இப்போதைக்கு திருமணம் தேவையா என்று நெப்போலியன் அவர்களிடம் பலரும் குற்றம் சாட்டி வருகிறார்கள். ஆனால் தனது மகளின் வாழ்க்கையும் தனது மகனின் வாழ்க்கையும் தான் தனக்கு முக்கியம் என்று நெப்போலியன் அவர்கள் கூறி தற்பொழுது இந்த திருமணத்தை மிக பிரம்மாண்டமாக ஜப்பானில் நடத்த உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது.